செல்வம் பலித்து கதி தோங்கும் நிஷ்டையும் தரிசனம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகா கந்தசஷ்டி விரதத்தில் நாங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம் சிறப்பான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடத்துல தான் இருக்கிறோம். செல்வ சன்னதி முருகன் ஆலயம், அன்னதான கந்தன், தீர்த்த கந்தன் என்று சொல்லி பல்வேறுபட்ட பெயர்களில் அழைக்கப்படக்கூடிய செல்வ சன்னதி முருகன் ஆலயத்தில் தான் நாங்கள் இருந்துட்டு இருக்கிறோம். பொதுவாக எல்லோருக்குமே தெரியும், வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் அன்னதானம் வழங்கிட்டு இருக்காங்க. வருஷத்துல 365 நாட்களும் எந்த நேரத்துல வந்தாலுமே இங்க சாப்பாடு நிச்சயமா இருக்கும். பசியோட வரவங்க எப்பவுமே இந்த ஆலயத்துல இருந்து பசியோட திரும்பி போனதா சரித்திரமே கிடையாது. அது எந்த இடர்காலத்திலையும் கூட இங்க அன்னதானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நிறுத்தாம செய்துட்டு இருக்காங்க. அப்படின்றது தான் சிறப்பான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. பொதுவாகவே சொல்லுவார்கள், தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் என்று சொல்லி, அந்த சிறப்பை இந்த செல்வ சன்னதி ஆலயம் எப்பொழுதுமே கொண்டிருக்கின்றது என்பது வரலாற்று சிறப்பு. சரி, இப்பொழுது இந்த மகாகந்த சஷ்டி ஆலயத்தில் ஒரு சிறப்பான நிகழ்வை நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது வருஷா வருஷம் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக இந்த மகா கந்த சஷ்டி விரத காலங்களில் ஒரு விஷயத்தை பக்தர்களுக்காக இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே சேர்ந்து, பொதுவாக இந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லோருமே சேர்ந்து செய்துட்டு இருக்காங்க. அதுதான் பக்தர்களுக்கு விரதத்தை நிறைவு செய்வதற்கான தீர்த்தம் வழங்குவது. பொதுவாகவே எல்லோருக்குமே தெரியும், வருடத்தினுடைய 365 நாட்களும் அன்னதானம் வழங்கப்படுற ஒரு கோவில், ஒரு ஆலயமாகத்தான் இந்த ஆலயம் இருந்துட்டு இருக்கு. பசியோடு வருபவர்கள் யாருமே பசியோடு திரும்பி சென்றதா சரித்திரமே கிடையாது. எந்த இடர்காலத்திலையும் இந்த சன்னதியில் வந்து பக்தர்களுக்கு உணவு கொடுத்தது மட்டும் நிறுத்தினதே கிடையாது. எந்த நேரத்தில் வந்தாலுமே உணவு கிடைக்கும் பக்தர்களுக்கு. சரி, இந்த மகா கந்த சஷ்டி விரத காலத்தில் சிறப்பான என்ன நிகழ்வோடு இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வருடா வருடம் எப்படியாக 365 நாட்களும் அன்னதானத்தை கொடுத்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரி பல வருஷங்களாக இந்த மகா கந்தசஷ்டி விரத காலங்களில் பக்தர்களுக்காக தீர்த்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த மகா கந்தசஷ்டி விரதம் ஆரம்பமாகின முதல் நாளில் இருந்து 5 நாட்களுக்கு தொடர்ச்சியாக இந்த தீர்த்தத்தை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக விசேஷமான ஒரு சிறப்பான ஒரு விஷயம், ஒரு அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இலங்கையிலேயே எந்த ஒரு ஆலயங்கள்லையும் செய்யாத மாதிரியாக அதிகமான பழங்களை, அதிகமான இனிப்பு பண்டங்களை கொண்டு இந்த தீர்த்தத்தை தயாரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 to 15 மேற்பட்ட பழங்கள், இனிப்பு பண்டங்கள் என்று சொல்லி இதெல்லாம் சேர்த்து இந்த தீர்த்தத்தை வந்து பக்தர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த நிகழ்ச்சியை தான் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். என்ன மாதிரியாக இந்த தீர்த்தத்தை தயாரிக்கிறாங்க, என்ன மாதிரியான பழங்கள் எல்லாம் சேர்க்குறாங்க, யாரெல்லாம் சேர்ந்து இதை தயாரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஒரு அழகான ஒரு காட்சியாக, அழகான ஒரு நிகழ்ச்சியாக இருக்க போது, அதுக்கு முதல்ல மகா கந்த சஷ்டி விரதத்தில் யாரெல்லாம் முருகனை நினைச்சு விரதம் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த சந்நிதியில் இருக்கக்கூடிய முருகனோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வாங்க. சொன்னாலே எல்லோருக்குமே தெரியும், வருஷத்தில் 365 நாளும் வாரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் உணவளிச்சிட்டு இருக்கிறது தான் இந்த அன்னதான கந்தன். விசேஷமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மகா கந்த சஷ்டி விரதம், அதாவது சைவர்கள் இருக்கக்கூடிய ஒரு கடுமையான விரதத்தில் முக்கியமான ஒரு விரதமாக இந்த மகா கந்த சஷ்டி விரதம் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் சிறப்பான ஒரு விஷயத்தை செய்துட்ருக்கீங்க. அதாவது இலங்கையிலேயே எந்த கோயிலையும் இல்லாத மாதிரியாக முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் இந்த தாகம் தீர்க்கிறதுக்கான பழச்சாறு வழங்குறது. இதை நீங்கள் எத்தனை வருஷமாக செய்துட்ருக்கீங்க? நாங்கள் இப்போ ஒரு 6-7 வருஷமாக தொடர்ந்து
செய்து கொண்டு வரோம். அதுக்கு முதல் யுத்தத்துக்கு முன்னாடி உள்ளால் செய்து கொண்டு வந்திருந்தது திருப்பணி அவைகளுடைய திரு அவையோட நிர்வாகத்துக்குள்ளால். யுத்தத்துக்கு பின்னால் பிறகு மக்கள் ஒருவராக நாங்களே ஒரு என்னால் வருகிற மக்களுக்கு கொடுக்க இடம் காணாது பல வகை தீர்த்தங்கள் இந்த தீர்த்தங்கள் அதுக்கு இருந்தால் நாங்கள் பகுதி பகுதியாக எல்லா மக்களும் வெளிநாட்டிலிருந்து வந்திருந்து செய்கிறோம். எல்லோருமே அதாவது புலம்பெயர் தேசங்களில் இருந்தும் மக்கள் எல்லோருமே பண உதவி செய்து எல்லாரும் சேர்ந்து இதை வந்து நீங்கள் செய்துட்டுருக்கீங்க. பொதுவாக ஒவ்வொரு ஆலயங்கள்லையும் பார்க்க போனால் நாங்கள் இப்போ தீர்த்தம் அந்த மாதிரி கொடுக்கறது இல்லைன்னு சொன்னால் பழச்சாறு கொடுக்கறது இப்படின்னு சொன்னால் ஒரு சில பழ வகைகளை தான் அங்கே கலப்பாங்க. ஆனால் இங்கே இந்த இலங்கையில் அதுதான் ஆரம்பத்துலேயே சொன்னேன், இலங்கையில் வந்து எந்த கோவில்லையுமே இல்லாத ஒரு சிறப்பாக தான் இது இருக்குது. இங்கே வந்து அதிக அளவான பழங்களை நீங்கள் சேர்க்குறீங்க, பழங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் சேர்க்குறீங்க. என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த தீர்த்தத்தில் சேர்க்கல வந்து பழங்களை நாங்கள் வரையறுக்கப்படையில்லை. முருகனுக்காக செய்யப்படுற ஒரு தொண்டு தீர்த்தம் விரதம் இருக்கிற மக்களுக்கு பழங்கள்லாம் அதில் இம்போர்ட்டன்ட். அதில் இது விட்டமின் அதில் அதுவும் ஒரு இதை பார்க்கணும். பஞ்ச ஐந்து பழங்கள் அதில் குறையாமல் இருக்கணும், அதுக்கு மேலேயும் கொடுக்கலாம். அதோட சேர்ந்து சர்க்கரை தேன் ஓ அந்த இனிப்பு வகை இதுகளையும் சேர்த்து கலந்து இதை சொல்கிற தீர்த்தம் மட்டும் தான். இதை பஞ்சாமிரதம் மட்டும் சொல்கிறதில்லை, பால்பழம் மட்டும் சொல்கிறதில்லை. மக்களுக்காக இங்கே இந்த முருகனுடைய அடியார்கள் விரதம் இருந்து அந்த சாயங்கால பூசை முடிய அந்த கந்த சஷ்டி பூசை முடிய அங்கேயும் உள்ளாலேயும் தீர்த்தம் கொடுக்கப்படும். இங்கே மக்கள் பெரிய பெருவாரியாக வருவார்கள், கொடுத்து கொண்டே இருப்போம். குறைந்தது ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு மாதிரியா சொல்ல முடியாது தான், இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அண்ணளவாக சொல்லலாம் இல்லையா, எத்தனை பேருக்கு மாதிரி நீங்கள் இந்த தீர்த்தத்தை கொடுத்துட்ருக்கீங்க? ஓ எல்லோரும் பதிவதியாக செய்தாலும் கிட்டத்தட்ட இதில் ஒரு 5000 மக்களுக்கு மேலே வாங்குவார்கள். சிறப்பான ஒரு விஷயம், அதாவது அடுத்தவர்களோட பசி தீர்க்கிறது தான் தானத்திலேயே மிகச்சிறந்த தானமாக இருக்குது, அதை நீங்கள் செய்துட்ருக்கீங்க. அந்த வகையில் இந்த கந்த சஷ்டி காலத்தில் முருகனோட பரிபூர்ண அருள் இதில் உள்ளடங்கி யாரெல்லாம் இந்த தீர்த்தத்தை வந்து செய்துட்ருக்காங்க அவங்க எல்லாருக்குமே சிறப்பாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நாங்கள் செல்வச்சின்னதி முருகப்பெருமானை வேண்டிக்கொள்கிறோம். அந்த முருகப்பெருமானோட அருள் எல்லோருக்குமே கிடைக்கணும். இன்னும் ஒரு கேள்வி இருக்குது, பொதுவாகவே உணவு தானம் செய்கிறேன்னா அதுக்கு அதிகளவான பணம் தேவைன்னு சொன்னால் திருப்தியாக வாரவங்களுக்கு கொடுக்கணும். கொஞ்சமாக செய்து திருப்தி இல்லாமல் கொடுக்கறத விட திருப்தியாக கொடுக்கறது தான் அங்கே முக்கியமான ஒரு விஷயம். இந்த இந்த தீர்த்தத்தை வந்து நீங்கள் 5000 பேருக்கும் அதிகமான மக்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க, அதிகளவான பழங்கள் இனிப்பு வகைகள் எல்லாம் சேர்த்து கொடுத்துட்ருக்கீங்க. என்ன மாதிரியாக உங்களுக்கு இந்த பழங்கள் எல்லாம் கிடைக்குது, அதாவது பக்தர்கள் கொண்டு வந்து தருவாங்களா அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்களா வாங்குறீங்களா, என்ன மாதிரியாக உங்களுக்கு கிடைக்குது? எங்களுக்கு கிடைக்கப்படுற பணங்கள் எங்களுடைய பணங்கள் எங்களுக்கு கிடைக்கப்படுற பணங்கள் அதில் போய் நாங்களே வாங்கி கொள்வோம். கொள்முதல் செய்து மற்ற அடியார்கள் ஒரு கொஞ்சம் சிறிய பழம் கொண்டு வந்தாலும் நாங்கள் அதில் சேர்த்து கொள்வோம். ஏனென்றால் அவர்களும் முருகனுடைய அன்பை பெறுவதற்காகவும் அந்த விரதம் இருக்கிறார்கள். அதை நாங்கள் யாரையும் தவித்து கொள்வது இல்லை. எல்லாம் அவன் செயல். அப்போ நான் கூட வெளிநாட்டிலிருந்து தான் வந்திருக்கிறேன். அப்போ அவனுக்கு முன்னாலே நாங்கள் எல்லாருமே சமமே. இப்போ அந்த தீர்த்த குளத்தில் இருக்கிற தாமர மண்டபம் கூட நான் தான் கட்டியிருக்கேன். சிறப்பான ஒரு விடயம் உண்மையிலேயே. உங்களுக்கு நீங்கள் அதுவும் புலம்பெயர் தேசத்தில் இருந்து இங்கே வந்து இந்த அன்னதானம் தீர்த்தம் கொடுக்குற இந்த தானத்தில் வந்து நீங்கள் உங்களோட பங்களிப்பை செய்துட்ருக்கீங்க. உங்களுக்கு உங்களோட குடும்பத்தினருக்கும் சிறப்பாக முருகனோட அருள் கிடைக்க நாங்களும் பிரார்த்திக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்கள் இங்கே தான் நீங்கள் இருக்கிறீங்களா இல்லைன்னு சொன்னால்? நான் வந்து இங்கே தான் எந்த புறப்படம் வந்து இங்கே தான் மாரி பண்ணலாம் இங்கே வாழ்கிறோம். ஆனால் நான் 40 வருடமாக வெளிநாட்டில் வாழ்ந்துருக்கிறேன். இப்போ வெளிநாட்டிலேருந்து கந்த சஷ்டி விரதத்துக்காக இங்கே வந்துருக்கிறேன். சரி, வெளிநாட்டில் அதாவது புலம்பெயர் தேசத்திலேருந்து இங்கே வந்து நீங்கள் உங்களோட பங்களிப்பை இந்த மாவை இந்த நெல் தொண்டனான்னு இந்த அடியவர்களுக்கு எங்களால் முடிஞ்ச தொண்டுகளை செய்து கொண்டிருக்கோம். எப்படி இருக்கு இந்த மது மகா கந்த சஷ்டி விரதத்துல உங்களோட பங்களிப்பு அடுத்தவர்களோட பசி தீர்க்கறதுக்கு தாகம் தீர்க்கறதுக்கு செய்துட்டு இருக்கீங்க, இது உங்களுக்கு எப்படியான ஒரு மனநிலையத்தை? இங்க வந்து இந்த தொண்டை செய்கிற பொழுது எனக்கு மன நிறைவே. எவ்வளோ காலம் சரிங்க இந்த வருஷம் தானே இல்லை தொடர்ச்சியாக செய்துட்டு இருக்கு? இல்லையம்மா, நான் வந்து இப்போ இந்த கந்த சஷ்டி விரதம் சொல்லி இந்த வருஷம் தான் வந்திருக்கிறேன். வந்த வழியில் வந்தது என்ன என்ன முடிஞ்சோட தொண்டு செய்ய கொண்டாக்கா இங்கே வந்து நின்று தொண்டு செய்து கொண்டிருக்கிறேன். இதுதான் உங்களுடைய முதல் அனுபவம் இல்லையா? வாரனா நான் வந்து வந்து போகிறேன். நாம அப்படி கூடுதல் அப்படி புள்ளானுட்டு செய்கிறது அப்பப்போ வேறு வேறு இது பகுதியில் இப்போ இங்கே கனவு பிடிவு இருக்குன்னு
எல்லா மக்களும் எல்லா பக்தர்களுக்கும் எல்லாரும் தங்களால் முடிஞ்ச பங்களிப்பை முளை பழங்களை வாங்கி கொண்டாந்து குவிச்சு வார அடியார்களை கொண்டு தங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் கொண்டு உதவி செய்து எல்லா பக்தர்கள் தோட்டம் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த பங்களிப்பை நாங்கள் செய்து வந்துருக்கோம். நீங்கள் இப்படி ஆறு நாளும் இங்கே வந்து உங்களோட பங்களிப்பை செய்கிறீங்களா இல்லைன்னு சொன்னால் உங்களால் முடிஞ்ச நேரத்தில் வந்து செய்துட்டு இருக்கீங்களா? எனக்கு இந்த கா இந்த டைம் வந்து எனக்கு வந்து எல்லா நாளும் வரக்கூடிய மாதிரி இருக்கிறபடியா நான் எல்லா நாளும் சரி. நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கு மகா கந்தசஷ்டி விரதம் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கு, நீங்கள் தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கீங்க. எப்போவாவது வந்து அதாவது உங்களுடைய தீர்த்தத்தை கேட்டு வந்த மக்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி எப்போ அது சொல்லியிருக்கீங்க? கடைசி மட்டுக்கு முடிஞ்ச அளவு கொடுத்துக்கொண்டே இருக்கு. மகா கந்தசஷ்டி விரத காலத்தில் செல்வச்சன்னதி ஆலயத்தில் நாங்கள் சிறப்பான ஒரு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். குறிப்பாக ஏற்கனவே சொன்னது போல் இந்த ஆலயத்தில் 365 நாட்களும் அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க, சிறப்பான ஒரு விஷயம். அதே மாதிரி சிறப்பான ஒரு நிகழ்வு தான் இதுவும். அதாவது இந்த விரத காலத்தில் வார அடியவர்களுக்கு தாகம் தீர்த்ததுக்காக தீர்த்தம் கொடுத்துட்ருக்காங்க. அதிலும் குறிப்பாக அதிகளவான பழங்கள் இனிப்பு வகைகள் எல்லாம் சேர்த்து இந்த தீர்த்தத்தை வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதில் ஏராளமான பக்தர்கள் இருந்து தங்களுடைய பங்களிப்பையும் செய்துட்டு இருக்கிறத தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். வணக்கம் அம்மா. வணக்கம். நீங்கள் தொடர்ச்சியாக இந்த மகா கந்தசஷ்டி விரதம் பிடிச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்லை, நான் விரதம் பிடிச்சேன். நான் அம்மா முதல் இப்போ பிடிக்கிறது இல்லை, இப்போ வந்து அவருக்கு வேண்டிய உதவியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். விரதம் எல்லாம் பிடித்து முடிச்சுட்டு இப்போ வந்து முடிச்சுட்டு இப்போ வெளிநாடு போய் இப்போ தான் வந்த நாங்கள். அதிகமாக புலம்பெயர் தேசத்தில் இருந்து தான் இந்த கந்தனை தேடி வந்து இந்த உங்களுடைய பங்களிப்பெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. எப்படி இருக்கு உங்களுடைய இந்த அனுபவம்? இந்த அனுபவம் நிறைய காலம், இப்போ 34 வருஷத்துக்கு பிறகு நல்லா இருக்குது. பார்க்க கொடுத்து வச்சுருக்கணும் உண்மையாக. எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக கிடக்கு, எனக்கு சொல்ல மேல் எல்லாம் மயக்கத்துடுது. அவ்வளவு என்ன சொல்கிறது, இப்படி ஆக்களோட இருந்து இப்படி சந்தோஷமாக செய்ய முருகன் பாசலில் கொடுத்து வைக்கணும் அம்மா எல்லாருக்கும். உண்மை உண்மை. அதாவது ஒரு அழைப்பு இருந்தால் மட்டும்தான் நிச்சயமாக வரலாம், இல்லையாண்டா வரையலாம். சரி, இந்த உங்களுக்கு இந்த கந்தனோட அழைப்புன்றது விசேஷமாக கிடைத்திருக்கு. சாதாரண நாட்களில் எல்லாமே இந்த மகா கந்தசஷ்டி காலத்தில் நீங்கள் வந்து வரணும் என்றிருந்திருக்கு. அந்த அழைப்பு கிடைத்து இங்கே வந்து அதிலும் குறிப்பாக உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் செய்துட்ருக்கீங்க. நாள் முழுக்க இருந்து வாரவர்களை பசையோடு திருப்ப அனுப்பாமல் வந்து நீங்கள் இதை செய்துட்ருக்கீங்க. நீங்கள் புலம்பெயர் தேச சொல்லுங்கம்மா. இது வந்து எல்லாருக்கும் விரதக்காரர் எல்லாருக்கும் தாகம் தீர்க்கிறதுக்கும் அதுக்கு தான் இது செய்து கொண்டிருக்கணும். இது எல்லா மக்களும் சேர்ந்துங்க பாருங்கள், இவ்வளோ பேரண்டு சொல்லி எல்லாரும் சேர்ந்து தான் இந்த பழங்களை கரைச்சி தீர்த்தமாக குடிக்கணும். இது வந்து கொடுத்து வைக்கணும் அம்மா எல்லாருக்கும். எல்லாருக்கும் கொடுத்து வைக்காது, ஏதோ எங்களுக்கு இந்த வருஷம் இப்படி செய்கிறதுக்கு கொடுத்து வச்சு கிடக்கு. போன வருஷம் வந்து செய்தேன் நான், இந்த வருஷம் இதோட ரெண்டாவது வருஷமாக நீங்கள் வந்து வருஷமாக செய்கிறேன். இது அதாவது மகா இந்த கந்தசஷ்டி விரதத்தில் செய்யணுமென்னு நீங்கள் அங்கேருந்து வந்திருக்கிறீங்களா? இல்லை, நான் சென்னதி கோயில் திருவிழாக்கு வந்தேன், அதோட நிற்கிறேன். இதையும் செய்து முடிச்சுட்டு போக மாட்டேன். நீங்கள் வந்து புலம்பெயர் தேசத்தில் 36 வருஷத்துக்கும் அதிகமாக வந்து அங்கே இருந்திருக்கிறீங்க. அங்கேயும் வந்து ஆலயங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் பொதுவாக சொல்லுவாங்க யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அந்த பாரம்பரியத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி. எப்படி இருக்குது இரண்டுக்கு? சென்னதி யானில் இருக்குமா போல எங்கேயும் பார்க்கலாது. அவர் எந்த நேரமும் 24 மணித்தியாலமும் திறந்திருப்பார். அவற்றைய ஆலயத்தை போல நீங்கள் ஒரு இடமும் பார்க்க மாட்டீங்க. எல்லாம் பூடி துறப்படுத்து கொண்டு போடுவேன். ஆனால் முருகப்பா எப்பவும் வர்றவைய தரிசிக்க சொல்லி எப்பவும் கதவை திறந்து கொண்டே இருக்கும் அம்மா. வர்றவைக்கு எப்பவும் பசி பட்டினி இல்லாமல் கொடுத்து கொண்டே இருப்பார். எவ்வளவு நேரம் பொதுவாக வந்து இதை தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? எவ்வளவு நேரம் நீங்கள் கோயிலில் இருக்கிறீங்க இதுக்காக? கிட்டத்தட்ட ஒரு 5 மணித்தியாலம் ஆகும், 4-5 மணித்தியாலம் ஆகும். ஆக்கள் இருக்கிறத பொறுத்து சில வேளை 3 மணித்தியாலத்திலே முடியும், சில வேளை 5 மணித்தியாலம். இவ்வளோ சனம் இருக்கேக்க மக்கள் எல்லாம் வந்து கூட தொண்டு செய்யக்க முடியும். நன்றி அம்மா, நன்றி. உங்கள் புலம்பெயர் தேசத்துலேருந்து நிறைய வருஷத்துக்கு பிறகு இங்கே வந்திருக்கிறீங்க. உங்களுடைய இந்த மனதுக்காக முருகனோட ஆசீர் முழுமையாக கிடைக்கணும்னு நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். பாலும் தெளித்தேனும் கலந்துனக்கு நான் தருவேன் என்று சொன்னது போலவே இந்த செல்வச்சன்னதியான் ஆலயத்தில் மகா கந்தசஷ்டி விரத காலத்தில் பக்தர்களோடு தாகம் தீர்க்க தீர்த்தம் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே சிறப்பான ஒரு விஷயத்தை காணக்கூடியதாக இருக்குது. பக்தர்கள் எல்லோருமே தங்களுடைய பங்களிப்பை கொடுத்துட்ருக்காங்க, ஆண்கள் பெண்கள் என்று சொல்லி. இன்றைக்கு பொதுவாகவே ஒரு குற்றச்சாட்டு இருக்கும், பெண்கள் தான் வேலை செய்கிறார்கள், ஆண்கள் வேலை செய்வதில்லை என்று சொல்லி. ஆனால் இந்த தீர்த்தத்தை தயாரிக்கிற இந்த வேலை திட்டத்தில் வந்து ஆண்களோட பங்களிப்பையும் அதிகமாக காணக்கூடியதாக இருக்குது, இளைஞர்களோட பங்களிப்பு அதிகமாக காணக்கூடியதாக இருக்குது. அந்த மாதிரி அவங்க வந்து எங்களோட இணைந்திருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டு பார்க்கலாம். எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த கந்தசஷ்டி காலத்தில் பக்தர்களுக்கு தாகம் தீர்க்கிற இந்த பணியை செய்கிறது உங்களுக்கு மனதுக்கு எப்படி இருக்குது? மனம் திருப்தியாக இருக்குது.
திருப்தியா இருக்கு. தொடர்ச்சியா நீங்க இதை செய்துட்டு இருக்கீங்களா இல்ல இந்த வருஷம் மட்டும் தான் செய்றீங்களா? நான் ஒரு 15 வருஷமா செய்துட்டு இருக்கேன். 15 வருஷமா இந்த கந்த சஷ்டி காலத்துல இங்க வந்து இதை செய்துட்டு இருக்கீங்க. ஆறு நாளுமே தொடர்ச்சியா 15 வருஷம் இருப்பீங்களா? 5 நாள் செய்வோம். சூரம்பரு செய்யறீல்ல சூரம்பரு செய்யறீல்ல 5 நாள் மட்டும் 5 நாள் செய்வோம். சில நாள் 4 நாள் வரும் அசிபம் ஃபுல்லா. அந்த 5 நாட்கள் முதலாம் நாள்ல இருந்து 5ஆம் நாள் வரைக்கும் எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் நீங்க பக்தர்களுக்கு இந்த தீர்த்தத்தை கொடுப்பீங்க? தீர்த்தம் கொடுக்கிறது என்னன்னா பூசை முடிவுல இருந்து எங்களோட தீர்த்தம் முடிவு மட்டும் கொடுத்துட்டு இருப்போம். எங்கள்ட்ட கடைசியாக கொண்டு வெளி சிறாக்களுக்கு மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு தான் போவோம். நேரம் காலம் என்று இல்லை, இது இருக்கும் வரைக்கும் நிறைவு பெறும் வரைக்கும் இருக்கும் பிறகு கொடுப்போம். என்னென்னா வெளி சிறாக்களுக்கு வச்சுட்டு எங்களோட வெளி சிறா அவங்களும் பாவம் தானே, அவங்களும் விரகாரம் வந்து நிற்கிறாங்க, இதில் கூட விரகாரம் வெளிசைக்கு வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வச்சுட்டு கொடுத்து முடிச்சுட்டு தான் போவோம். சார், எனக்கு ஒரு கேள்வி, அதாவது எல்லோருமே வேலைக்கு போறவங்க தான் இங்க இருக்கிறீங்கன்றது பார்க்கவே தெரியுது. பெண்களை விட ஆண்களை பார்க்கும்போது நிச்சயமா வேலைக்கு பார்த்து இருக்க மாட்டாங்க. இந்த 5 நாளும் நீங்க எங்களுடைய பணியை செய்துட்டு இருக்கீங்க, அதுலயும் இந்த 15 வருஷமா இப்ப வேலையெல்லாம் என்ன மாதிரி, நீங்க வேலைக்கு போயிட்டு வருவீங்க இல்ல சின்ன வேலை விடுமுறை போட்டு அதை செய்துட்டு இருக்கீங்க? விடுமுறை போட்டு தான் எல்லாம் கூட நிக்கிறோம். கூடுதலா விடுமுறை போடுவோம். சில பேர் காஃபில வேலை முடிச்சுட்டு வரும். நான் எல்லாம் காலையில இன்றைக்கெல்லாம் 5 மணிக்கு கிளம்பிட்டேன். கிளம்பி என்ன ஓயில நீ போயிட்ட தீர்த்தம் கொடுத்து முடிஞ்ச அப்புறம் போயிட்ட தூங்கக்கான் ஓய்வு. ஏன்னா காலையில பழமடக்க போயிடணும், அந்த மாதிரி வேலையை வெளிக்கிட்டுருவோம். சரி, காலையில 5 மணிக்கு ஆரம்பிச்சா இது தீர்த்தம் எப்போ கொடுத்து முடியுதோ அப்போதான் நீங்க வீட்டுக்கு போறீங்க. என்ன மாதிரியான பழங்கள் நாங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கிறோம், இருந்தாலும் திரும்ப கேட்குறோம், என்ன மாதிரியான பழங்கள் இதில் சேர்க்குறீங்க, என்ன மாதிரி இதை தயாரிக்கிறீங்க? வாழைப்பழம், மாம்பழம், விளாம்பழம், தோடம்பழம், தேசிப்பழம், கிரேப்ஸ், பேரிச்சம்பழம், பிளம்ஸ், முந்திரப்பழம், மற்ற இளநி, மாதாளை, அப்பிள், இவ்வளோ சாமானும் மிக்ஸ் பண்ணுறோம். அந்த பழங்களை விட வேறு என்னெல்லாம் சேர்க்குறீங்க? பழம் கூட தேன் எடுக்கிறோம், மற்ற இளநி, சர்க்கரை, கற்கண்டு, மற்ற தண்ணி. சரி, கிட்டத்தட்ட ஒரு 10-15 பொருட்களுக்கு மேலே பல வகை இனிப்பு வகை எல்லாம் சேர்த்து ஒரு 10-15 பதார்த்தங்களுக்கு மேலே சேர்த்துட்டு இருக்கீங்க. செல்வ சன்னதி ஆலயத்தில் மன நிறைவோடு ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் எங்களுடைய பக்தர்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே இந்த சஷ்டி விரதத்தில் பக்தர்களோட தாகம் தீர்க்கிற தீர்த்தத்தை தயாரிக்கிற அந்த இடத்துல இருந்து தான் அவங்களுக்கான நிறைய விஷயங்களை நாங்கள் தந்துட்டு இருக்கிறோம். இங்கே உண்மையிலேயே நாங்கள் பார்க்குற காட்சி ஒவ்வொன்றுமே அழகாக இருக்குது. சின்னவங்க முதல் பெரியவர்கள் வரைக்கும் எல்லோருமே வேறு வேறு எல்லா வேலைகளில் இருக்கிறவங்கன்னு சொல்லி எல்லோருமே விடுமுறை போட்டு இங்கே வந்து இந்த பணியில் ஈடுபட்டுருக்காங்க. அந்த வகையில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஒருத்தங்களும் தங்களுடைய பணியை கொடுத்துட்ருக்காங்க. வணக்கம். வணக்கம். சரி, நீங்கள் இந்த தீர்த்த தயாரிக்கிற வேலையில் பணியில் ஈடுபட்டுருக்கிறீங்க, இதுதான் உங்களுக்கு முதல் வருஷமா இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தொடர்ச்சியாக செய்துட்ருக்கிறீங்களா? நாங்கள் இப்போ 15 வருஷமாக இந்த பணியை நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். 15 வருஷமாக செய்துட்ருக்கீங்க. பொதுவாக எத்தனை மணிக்கு வந்து எத்தனை மணிக்கு நீங்கள் போவீங்க உங்களோட வேலை முடிச்சு? ஸ்கூல் டைமில் போயிட்டு வந்தால் 2 மணிக்கு 2:30 வந்து பின்னேரம் 6 மணி செல்லும் போகிறதுக்கு பூசியெல்லாம் முடிஞ்சு. இப்போ ரிட்டியவண்ணா போல் 1:30 வந்திருக்கிறேன். இனிமேல் எல்லாம் முடிஞ்சு தான் போவேன். தொடர்ச்சியாக 15 வருஷமும் நீங்கள் 5 நாளுமே வந்து உங்களுடைய பங்களிப்பை கொடுப்பீங்க இல்லை உங்களால் முடிஞ்ச பொழுது வந்து கொடுப்பீங்களா? 5 நாளும் என்னுடைய பங்களிப்பு செய்வேன். 5 நாள் சில வழியில் 4 நாளும் வரும். 4 நாள் தீர்த்த வேண்டாம், 4 நாள், 5 நாள் தீர்த்த வேண்டாம், 5 நாள் வந்து செய்வேன். எப்படி இருக்குது தொடர்ச்சியாக 1 வருஷம் 2 வருஷம் செய்கிறது அப்படின்றது பொதுவாக வந்து எல்லோருமே செய்துருவாங்க, ஆனால் தொடர்ச்சியாக 15 வருஷம் நீங்கள் இதை செய்துட்ருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது இது? அது எங்களுடைய முருகப்பெருமானுக்கு செய்ய வேண்டிய நாங்கள் கடமை ஒன்று. என்னடால் நாங்கள் அருகில் இருக்கின்றபடியினால் அவன் அன்னதான கந்தன், அவன் தீர்த்த கந்தன் சொல்லி பல வகையாக நாங்கள் குறிப்பிடுகின்றோம் முருகனை. அதனால் நாங்கள் எங்களை முருகனுக்கு நாங்கள் இங்கே செய்ய வேண்டிய தொண்டுகளால் நாங்கள் அந்த தொண்டுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். 33 வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு இந்த பணியை செய்கிறதுக்கும் முருகனோட இந்த செல்வ சன்னதியானுடைய புகழை உலகங்கும் சொல்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது சிறப்பான ஒரு ஆசீர்வாதமாக தான் இருக்குது. இந்த கந்தனை பற்றி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஏன்னு சொன்னால் இங்கேருந்து உங்களை மாதிரி புலம்பெயர் தேசங்களில் போய் இந்த கந்தனை காண முடியலை அப்படின்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லாம் இந்த முருகன் பக்தர் எல்லாரும் எல்லா இதுலேயும் பார்த்து கொண்டு தான் நான் இருக்கிறேன். எல்லா டிவியிலையும் எல்லாரும் பார்க்கும்போது அவையில் கந்தன் அருளை பற்றி வடிவாக எல்லாருக்கும் புகழ் பாட விரும்புவினேன். அதனாடி முருகன் அடியார் இடத்துல எங்கட முருகன் தான் அன்னதான கந்தன். ஏழை எளிய மக்களை எல்லோரையும் இங்கே ஆசீர்வதித்து அவர் வச்சிருக்கிறார். ஆர்த்தி வருகினே அவரை ஏற்றுக்குவார். மற்ற இடங்களில் அப்படி இல்லை. அதனாடி முருகன் எங்களுக்கு என்றைக்குமே அருள் கொடுப்பார்,
எல்லோருக்கும் கொடுப்பார். எளிய ஏழை எளிய மக்கள் எல்லாரையும் வாழ்த்துவார். எல்லாருக்கும் அருள் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். எல்லாரோடும் வாழ்த்தி கொண்டு தான் இருக்கிறார். நிச்சயமாக எல்லோருக்குமே அவனுடைய அருள் கண்டிப்பாக போய் சேரணும். சரி, 33 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் வந்திருக்கிறீங்க இல்லையா, எப்படி இருக்கு உங்களுக்கு? எல்லாருக்கும் எல்லோரையும் விட இந்த நீண்ட காலத்துக்கு பிறகு உங்களுடைய மண்ணுக்கு வந்து உங்களுடைய கந்தனுக்கு இந்த பணி எங்கட குடும்பத்தார் செய்கிறேன். எனக்கு இந்த 33 வருஷத்துக்கு பிறகு தான் எனக்கு இந்த தீர்த்தம் கரைச்சி கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் எனக்கு முருகன் கொடுத்த. நிச்சயமாக நிச்சயமாக இதே ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களுக்கு கிடைக்கணும். உங்களால் முடிந்த பொழுதெல்லாம் அங்கே நீங்கள் வந்து கந்தனுக்கு இந்த பணியை நீங்கள் செய்யணும்னு சொல்லி, அதே மாதிரி இந்த கந்தனோட அருள் உங்களுக்கு கிடைக்கணும், உங்களோட குடும்பத்துக்கு கிடைக்கணும்னு இந்த நேரத்தில் நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நன்றி. செல்வஜனாதி வேல்பெருமான் அடியார்கள், அடியார்களே, செல்வஜனதி ஆலயத்தில் வருடந்தோறும் நடைபெறுகின்ற கந்த சஷ்டி கால விரத நிகழ்வுகள், விசேட பூசைகள் இம்முறையும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. வளமை போல் எமது ஆலயத்தில் முருகப்பெருமான் அடியார்கள் தங்களுடைய விரதத்துக்கான நேர்த்தியை முதல் நாள், விரதத்துக்கு முதல் நாள் ஒரு நேரம் என்று இருப்பார்கள். ஒரு நேரம் என்று சொன்னால் மதியம் சோறு கறி சமைத்து உண்பார்கள். அதன் பின்னர் மறுநாள் விரதம் ஆரம்பம். விரதம் ஆரம்பம் அன்று காலை மாலை மாலை காலையிலும் மதியத்திலும் உணவின்றி தண்ணீருமின்றி மாலை பூசை நிறைவடைந்ததும் ஆலயத்தில் கொடுக்கப்படும் தீர்த்தம் பஞ்சாமிர்தம் அல்லது தீர்த்தம் ஆலயத்தில் வைத்து வழங்கப்படுவதை அடியார்கள் விரதத்துக்குரிய உணவாக எடுத்து தொடர்ந்து 6 நாட்கள் இதேபோல் விரதமிருந்து 6ஆம் நாளன்று இரவு சூரசங்கார நிகழ்வு நடைபெறும். சூரசங்காரத்தன்று முழுவதுமாக உணவை தவிர்த்து உபவாசம் இருப்பார்கள். மறுநாள் காலை பாரணை உணவென பாரணை அன்று சோறு கறி சமைத்து உண்பார்கள். இதுவே வளமையான கந்த சஷ்டி கால விரதத்தின் முறைமையாக இருக்கின்றது. ஆனால் தற்போது அடியார்களினுடைய தங்களுடைய உடல் நிலைமைக்கேற்ப ஒரு நேரம் இருக்கின்றவர்களும் இருந்து வருகின்றார்கள். ஒரு நேரம் என்று சொன்னால் 6 நாட்களும் மதிய உணவு சோறு கறி சமைத்து உண்டு ஏனைய நேர உணவுகளை தவிர்த்து இருந்து வருகின்ற அடியார்களும் இருக்கின்றார்கள். அதேபோல் கந்தசஷ்டி கவசம், கந்தசஷ்டி கவசத்தினை மனதார பாடி மகிழ்ந்து அதனை பஜனை போல் பலரும் சேர்ந்து பஜனையாக பாடியும் பல கோயில்களில் இருக்கிறார்கள். சன்னதியில் முருகன் அடியார்கள் பஜனையாக பாடுவது குறைவு. ஆனால் தனித்தனியே அவர்கள் ஒவ்வொரு இடத்திலிருந்து தாங்கள் மனதார முருகனை நினைத்து கந்த சஷ்டி கவசத்தினை பாடி வணங்கி வருகிறார்கள். அதைவிட சன்னதியில் கந்தபுராணத்துக்குரிய பாடல்கள் பாடப்பட்டு அதற்குரிய உரைகளும் சொல்லப்பட்டு வருகின்றது. அது நவராத்திரி ஆரம்பமாகின்ற போதே கந்த சஷ்டிக்குரிய சூர சங்காரத்துக்குரிய கந்த சஷ்டிக்குரிய கந்தபுராண படிப்பு ஆரம்பமாகும். கும்பம் வைத்து முதல் முதலில் ஆரம்பமாகி தொடர்ந்து நடைபெறும். மேற்படி கந்தபுராண படிப்பானது சூரம்போர் யுத்தகாண்டம் முடிந்து அதன் பின்னர் தெய்வானி அம்மன் திருக்கல்யாணம், மறுநாள் சூரம்போருக்கு மறுநாள் இரவு தெய்வானி அம்மன் திருக்கல்யாணம் செல்வஜன்னதியில் சிறப்பாக நடைபெறும். அதனைத் தொடர்ந்து புராண படிப்பு தொடர்ந்து நடைபெற்று வள்ளியம்மன் திருக்கல்யாணத்துடன் கந்தபுராண படலம் நிறைவு பெறும். அதுவரை தொடர்ந்து நடைபெறும். கந்த சஷ்டி முடிந்தாலும் தொடர்ந்து கந்தபுராண படிப்பு நடைபெற்று கொண்டு இருக்கு. முருகனுடைய அடியார்கள் அனைவரும் இதனை ஆலய பூசை முடிந்த பின்னரும் ஏனைய நேரங்களிலும் பார்வையிடலாம், அவற்றை கேட்டு பயன்பெறலாம். கந்த சஷ்டி விரதம் இருக்கின்ற சன்னதி வேல்பெருமான் அடியார்கள் அனைவருக்கும் சன்னதியானுடைய திருவருள் கிடைக்க பெற்று அனைவருடைய நேர்த்திகளும் அனைவருடைய நல்ல வேண்டுதல்களும் சிறப்பாக நிறைவேறி
அனைவரும் மகிழ்ச்சியுடன் இருக்க சன்னதி வேட்பெருமானை பாதாரங்களை வணங்கி வேண்டி வணங்குகின்றேன். சிவம் சிவம். பக்தர்களுக்கு தீர்த்தம் வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு தான் இந்த செல்வ சன்னதி ஆலயத்தில் வந்து நடந்துட்டு இருக்கு. பொதுவாகவே வருஷா வருஷம் செய்கிற மாதிரி இந்த வருஷமும் இன்னும் சிறப்பாக நிறைய பக்தர்கள் இணைந்து பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய தாகம் தீர்க்கக்கூடிய இந்த தீர்த்தத்தை வந்து தயாரித்து வழங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்துருக்கிறோம். உண்மையிலேயே பார்க்கும் பொழுதே கண்கொள்ளா காட்சியாக இருக்கு. பொதுவாகவே சொல்லுவார்கள் இளைஞர்கள் எல்லோருமே இன்றைக்கு சமூக பணி புரிவதில்லை என்று சொல்லி, ஆனால் இந்த ஆலயத்தில் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இளைஞர்கள் சரி சிறுவர்கள் சரி எல்லோருமே வேலைக்கு போறவர்களும் சரி விடுமுறை போட்டு 5 நாட்களும் தொடர்ச்சியாக இந்த தீர்த்தம் தயாரிக்கிறதுல தங்களோட பங்களிப்பை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது மனதுக்கு நிறைவான சிறப்பான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. ஆக ஆலயத்திற்கு வரக்கூடிய எல்லா பக்தர்களுமே தங்களுடைய பங்களிப்பை செய்துட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற பக்தர்கள் மட்டுமல்லாமல் புலம்பெயர் தேசத்திலிருந்து கூட இங்கே வருகை தந்து பக்தர்கள் தங்களுடைய பங்களிப்பை வழங்கி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சரி, இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரப்போகின்றோம். எப்படி இந்த காட்சிகளை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு மனம் நிறைவாக இருந்ததோ அதே போல பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் நிறைய பேர் நினைப்பார்கள் எங்களால் இதில் பங்களிப்பு செய்ய முடியவில்லையே என்று சொல்லி. ஒன்றும் கவலைப்படாதீர்கள், நீங்கள் இதை பார்த்ததே இதில் பங்களிப்பு செய்தது போலத்தான். நிச்சயமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் இந்த தீர்த்த தயாரிப்பில் தங்களுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அதே போல மகா கந்தசஷ்டி விரதத்தை அனுஷ்டித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் செல்வ சன்னதியானனுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொண்டு எங்களுடைய தயாரிப்பு குழுவுடன் நானும் உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்கின்றேன். நன்றி, வணக்கம். கேபிட்டல் தரிசனம் தயாரிப்பு.